குட்ரிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்தஸ். கடந்த ரெண்டு நாளாக நம்ம வந்து நீங்கள் சிஎம்ஏ வந்து படிச்சுக்கிட்டே, ஐசிஎம்ஏஐயில் சிஎம்ஏ படிச்சுக்கிட்டே, இக்னோவில் பிகாமோ எம்காமோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலை, அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலை அப்படின்னா லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இந்த ரெண்டு வீடியோ வரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வேண்டிய வீடியோ, பட் நான் இனி தான் நான் வந்து போடுறேன். என்ன வீடியோனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி வந்து ரெகுலர் காலேஜில் பண்ணுறதுக்கும் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறதுக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் பாயிண்ட், மொத்தம் நான் ஆறு பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேங்க. அதில் முதல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் காலேஜில் ரொம்ப 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 அதிகம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு மொக்கையான டிகிரிக்கு 3 lakhs rupees சார்ஜ் பண்ணுவாங்க, 2.5 lakhs rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே சமயம் கரஸ்பாண்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 rupees ஆர் 12,000 rupees ஆர் ஈவன் பிலோ 10,000 rupees அந்த கோர்ஸை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே உங்கள் ஆள் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கரஸ்பாண்டன்ஸில் உங்களுக்கு ஃபீஸ் எப்போவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இதுவே வந்து இது ரெகுலர் காலேஜில் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெகுலர் காலேஜ்லேயே நீங்கள் வந்து டே காலேஜ், அதாவது டே காலேஜ் அண்ட் ஈவினிங் காலேஜ்னு சொல்லிட்டு இருக்கும் ஆர்ட்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே காலேஜ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சப்போஸ் மார்னிங் காலேஜ் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் ஈவினிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறது ஈவினிங் காலேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீஸ் ரொம்ப அதிகமாக ஃபீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈவினிங் காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கரஸ்பாண்டன்ஸில் வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபீஸ் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ட்ராவல். ட்ராவலுங்கிற பாயிண்ட் வந்து நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ராவலுங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் காலேஜ் போயிட்டு வரணும். காலேஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, பட் ஆனால் எல்லா காலேஜும் சிட்டியில் தான் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டிலேருந்து காலேஜ் சப்போஸ் டிஸ்டன்ஸில் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டு வரணும், போயிட்டு வரத்துக்கு டைம் செலவாகும், காசும் செலவாகும், உங்களுடைய எனர்ஜியும் ரொம்ப ட்ரெயின் ஆகும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பல வேலைகள் உங்களால் செய்யவே முடியாது. நீங்கள் ஏதாவது படிக்கணும் நினச்சாலும் உங்களால் படிக்க முடியாது. நீங்கள் சைட்டில் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க, ஏதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க, ஏதோ படிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக படிக்க முடியாது கான்சன்ட்ரேட் பண்ணி. ஸோ ட்ராவல் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும், மணியை ட்ரெயின் பண்ணும், டைமையும் ட்ரெயின் பண்ணும். பட் ஆனால் கரஸ்பாண்டன்ஸில் அந்த பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வீட்டில் தான் உட்காந்து படிக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அதனால் கரஸ்பாண்டன்ஸில் வந்து அந்த ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையவே கிடையாது. இதை நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணாத பாயிண்ட்டாக நான் வந்து பார்த்தேன். அண்ட் நான் பர்சனலாக நான் வந்து கஷ்டப்பட்ட பாயிண்ட்டுங்கிறது அந்த பாயிண்ட் தான் ட்ராவல். மூணாவது விஷயம் வந்து டைம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் காலேஜில் இருந்தே ஆகணும். அண்ட் அதை விட முக்கியமாக டைம் லாக்இன் ஆகிடுறது. நீங்கள் காலேஜில் போனீங்கன்னா வேறு ஏதாவது விஷயம் படிக்க முடியுமா? முடியவே முடியாது. அட்டெண்டன்ஸ்க்காக காலேஜில் உட்காந்து ஆகணுங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் வந்து காலேஜில் ஒரு 4 hours 5 hours காலேஜ்னா அந்த 5 hours உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதை தவிர்த்து இந்த ட்ராவல் டயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 4 hours வச்சுக்கோங்க. மொத்தம் 8 to 9 hours வந்து ஒரு நாளில் உங்களுக்கு காலேஜுக்குனே மொத்தமாக செலவாகிடுறது. ஸோ அந்த 8 to 9 hours நீங்கள் வந்து ஒரு 5 to 6 hours உங்களால் எதுவுமே பண்ணவே முடியாது. நீங்கள் காலேஜில் கிளாஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு அந்த கிளாஸ் ஆல்ரெடி தெரியுமோ தெரியாதோ, நீங்கள் அந்த கிளாஸை கவனிச்சே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் வேறு எதுவும் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் கரஸ்பாண்டன்ஸில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குங்க. ஏன்னா வந்து உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போதில்லை, நீங்கள் வீட்டில் தான் உட்காந்து படிக்க போகிறீங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ கரஸ்பாண்டன்ஸில் உங்களுக்கு வந்து அந்த டைம் லாக்இன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு இதே விஷயம் கூட பாசிட்டிவாக தெரியலாம். ஓகே, நான் 5 to 5.5 hours நான் காலேஜில் போய் ஏதோ நான் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கலாம் நிறைய பேர். பட் நான் பார்த்த இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் பார்த்த வரைக்கும் அந்த காலேஜில் ஏன்னா நான் சிஎம்ஏயோட சேர்த்து படிச்சிருந்தேன்ல, ஸோ அதனால் நான் காலேஜில் அந்த 5 to 5.5 hoursக்கு பதிலாக நான் வீட்டில் உட்காந்துறேன், நான் வேறு ஏதாவது புதுசாக ஒன்று கற்றுன்ருப்பேன், நான் புதுசாக ஏதாவது யோசிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இது என் பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து காலேஜ் படிக்கிற காலேஜ் மட்டும் படிக்கிறவங்களுக்கு மேபி அந்த டைம் வந்து நான் இப்போ சொன்ன டைம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு அட்வான்ஸ் இருக்கலாம். ஏன்னா 5 hours நான் புதுசாக அதை கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்கலாம். பட் ஆனால் நான் வந்து சிஎம்ஏ படித்ததுனால எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சிச்சு டைம், ஓகேவா? அண்ட் நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெகுலர் காலேஜுடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியனில் ரெகுலர் காலேஜ் பற்றி எல்லாமே டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரெண்டு பாயிண்ட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ், இதுதான் பல பேர் காலேஜ் சேர்த்துக்கான காரணமாகவே இருக்குது. முதல் விஷயம்,
கான்டாக்ட்ஸ். அதில் வந்து காலேஜில் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் பிரின்சிபல் கூட நீங்கள் வந்து பிரின்சிபல் உங்களுடைய திறமை தான், நீங்கள் பிரின்சிபல் கூட நீங்கள் வந்து கான்டாக்டாக மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து காலேஜில் உங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க. அண்ட் அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம்ங்க, பிஹேவியர். ஸோ காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னால் உங்களுடைய காலேஜ் மேட்ஸோட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, ஹவ் ஆர் யூ பிஹேவிங் வித் யுவர் காலேஜ் மேட்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கூட பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கம்பெனியில் உட்காந்து மற்றவங்க கூட நீங்கள் வந்து பிஹேவ் பண்ண போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ. ஒரு மிகப்பெரிய ரீசன்ஸ் ஏன் வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே இது அவங்க பசங்களை வந்து காலேஜில் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு, காலேஜில் வந்து ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் காலேஜஸில் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் வருங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வருதா இல்லைன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் இந்த எம்சிசி, லொயோலா, வைஷ்ணவா, விவேகா இது நாலுலேயுமே வந்து நிறைய உங்களுக்கு வந்து குருநானக்லேயும் வருதுன்னு நினைக்கிறேன். குருநானக் இந்த மாதிரி காலேஜஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் நிறைய வந்து வரும். பட் ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது கேம்பஸ் இன்டர்வியூ இன் காலேஜஸில். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் அவங்க வந்து சொல்லிடுவாங்க 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், 60% மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இன்டர்வியூவே அட்டன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருவாங்க. பட் ஆனால் இதுவே ஆஃப் கேம்பஸில் உங்களுக்கு அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஆஃப் கேம்பஸில் இது வரைக்கும் 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, அந்த 3 இன்டர்வியூலுமே நான் வந்து அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் நான் பார்த்ததே கிடையாது, வெறும் பிகாம் முடிச்சிருக்கணும் அதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 50% இருங்க, 45% இருங்க, ஆனால் பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஆஃப் கேம்பஸில். பட் ஆனால் கேம்பஸில் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த க்ரைட்டீரியா, இந்த கண்டிஷன்ஸ், நீ இதெல்லாம் முடிச்சிருக்கணும், உனக்கு அரியர்ஸே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அரியர்ஸ் இருக்கிறவங்களாம் என்ன அறிவு இல்லாதவங்களாம் என்ன, அவங்க அரியர் வச்சிருப்பாங்க, வேணுன்ட்டே நிறைய பேர் அரியர் வைப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வந்து சிஎஸ்இஎம்ஏ சிஎஸ் படிக்கிறவங்க வேணுன்ட்டே அரியர் வச்சு 3rd வருஷம் 3rd இயர் வந்து மொத்த அரியரையும் ஒன் ஷாட்டில் கிளியர் பண்ணுறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து அரியர் வச்சவங்கலாம் அறிவாளி முட்டால் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கேம்பஸில் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து பார்ப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ வந்து மற்ற எல்லாமே ஓரளவுக்கு அட்வான்டேஜ் தான் கேம்பஸ் இன்டர்வியூஸில். சேலரி பேக்கேஜ் வந்து ஒரு சில கம்பெனிஸ் நல்லா ஆஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனிஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆஃபர் பண்ணுவாங்க, 10,000, 12,000 மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் டவுட் இருந்திருக்கும், நாலேஜ் வந்து நீங்கள் வந்து பிகாமோ இல்லைனா வந்து எம்காம் வந்து பிகாமோ எம்காமோ நீங்கள் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறதுக்கும் காலேஜில் பண்ணுறதுக்கும் ரொம்பலாம் ஒன்றும் நீங்கள் பிரிச்செல்லாம் வச்சு பார்க்க முடியாது. ரெகுலர் காலேஜில் பண்ணுறவன் ரொம்ப அறிவாளியாக இருப்பான், கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறவன் ரெகுலர் காலேஜ் பண்ணுறவனை விட அறிவாளியெல்லாம் இருக்க மாட்டான் அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்னுடைய காலேஜ் டீச்சர் அவங்க வந்து பிகாம் மட்டும்தான் யூஜியில் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பிகாம் மட்டும்தான் அவங்க யூஜியில் பண்ணாங்க, மீதி எல்லாமே அவங்க பிஜியில் தான், மீதி எல்லாமே அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபுல்லாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டீச்சர் சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒருத்தருடைய அறிவு வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸோ ரெகுலர் காலேஜோ அந்த மாதிரிலாம் போடவே முடியாது. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் காலேஜில் படிச்சிருந்தால் தான் நாங்கள் எடுத்துப்போம் அந்த மாதிரி சொல்கிற ஒரு சில கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் காலேஜில் வந்து பல பேரை நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பழகணுங்கிறது உங்களுக்கு ஓரளவு நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் ரெகுலர் காலேஜில் நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் ரெகுலராக வந்து காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்க. பட் ஆனால் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது யார் வேணால் எப்போ வேணால் பாஸ் பண்ணலாம், இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ரேரான கம்பெனிஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பெட்டர் டு டூ ரெகுலர் காலேஜுங்க, கரஸ்பாண்டன்ஸில் படிக்காதீங்க, நீங்கள் வந்து ரெகுலர் காலேஜில் படிங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் எம்பிஏ இன் ஐஏஎம் அந்த மாதிரிலாம் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெகுலர் காலேஜில் படிங்க, பிகாஸ் ரெகுலர் காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி எம்பிஏ இன் ஐஏஎம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறைய வருவாங்க. நீங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் போய் அலைய வேணாம், வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன் நம்ம போய் ஜாயின் பண்ணுமா கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போய் அலைய வேணாம். ஸோ அதனால தான் நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன், எம்பிஏ ஐஎம் பண்ணுறவங்களாம் ரெகுலர் காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். இந்த சிஏசிஎம்ஏ சிஎஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன்,
அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதிலே ஜாயின் பண்ணிக்கலாம் கரஸ்பாண்டன்ஸ்லேயே. அண்டு சிஎம்ஏ படிக்கிறவங்க நீங்கள் வந்து ரெகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி காசு இருந்தால் மட்டும் நீங்கள் ரெகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த காசை நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கு நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஜாயின் பண்ணலாம். பட்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா கரஸ்பாண்டன்ஸில் போட்டுருவாங்க, ஆனால் வந்து சிஏசிஎம்ஏ முடிக்க முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸில் ரொம்ப பெரிய அவங்களுக்கு அடி அது, மிகப்பெரிய அடி அது. பட் ஆனால் ரெகுலர் காலேஜில் போடுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க சிஏசிஎம்ஏ பண்ணட்டும் முடிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேலைன்னு ஒன்று கொஞ்சம் கிடச்சிரும். 10,000 or 12,000 வேலை தான், ஸோ வேலை கிடச்சிரும். பட் ஆனால் வந்து இதுவே கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க்னா நீங்கள் சிஏசிஎம்ஏ முடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் மட்டும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நான் ஏன் சிஏசிஎம்ஏ சிஏசிஎம்ஏன்னு சொன்னேன்னா நீங்கள் கரஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கும், அந்த டயத்தில் நீங்கள் சிஏஎன்சிஎம்ஏ ரெண்டுமே சேர்த்தே படிக்கலாம். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் சிஎம்ஏ மட்டும் படிக்கிறதா இருந்தீங்கன்னா கரஸில் பண்ணாதீங்க, ரெகுலர் காலேஜில் பண்ணுறது பெட்டரு. காசு இல்லாத பட்ஜெட்டில் மட்டும் நீங்கள் கரஸில் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து சிஏவும் சிஎம்ஏவும் சேர்த்து பண்ணுங்கள் கரஸில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கும். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் கரஸில் பண்ணவங்க தான் அறிவு அதிகம், அந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. கரஸில் பண்ண தான் அறிவு கம்மி, ரெகுலராக பண்ணவங்க ரொம்ப அறிவு அதிகம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுமே கிடையாதுங்க. நான் சொல்கிற பாயிண்ட் வந்து என்னென்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கரஸ் ரெகுலர்லாம் பார்க்குறதே இல்லை, வெறும் பிகாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. வெறும் பிகாம், நீ பிகாம் மட்டும் முடிச்சிருக்கணும்ப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர்த்து கரஸ்பாண்டன்ஸா காலேஜா அதெல்லாம் பற்றி சொல்கிறதே கிடையாதுங்க. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் ரெகுலர் காலேஜ் பார்ப்பாங்க. நீங்கள் எம்பிஏ இன் ஐஏஎம் பண்ணணும்னு நினச்சிங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெட்டர் டூ இன் ரெகுலர் காலேஜ். அண்ட் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா பெட்டர் டூ இன் ரெகுலர் காலேஜ், கரஸில் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் வந்து நம்புறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஃபேன்டாஸ்டிக் டே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், தேங்க் யூ, பீஸ் அவுட், டாடா அண்ட் பை பை.